ஸ்ரீ குருப்யோ நமக. தனுராசனம். வில் போன்ற உடலை வளைப்பதால் தனுராசனம் என பெயர் பெறுகிறது. விரிப்பில் குப்புறப்படுத்து கைகளை முன்னே இயல்பாக வைத்து இரு கால்களையும் பின்புறமாக மடக்கி பின் இரு கைகளையும் பின்புறமாக கொண்டு சென்று வலது கையினால் வலது கணுக்காலையும் இடது கையினால் இடது கணுக்காலையும் பிடித்து இயல்பான சுவாசத்தில் முடிந்தவரை மேல்நோக்கி உயர்த்தவும். குறைந்தது 15 வினாடிகள் தொடர்ந்து செய்து பின் பழைய நிலைக்கு திரும்பலாம். இயல்பான சுவாசத்தில் அடிவயிறு அழுந்துமாறு முன் பின்னாக ஊஞ்சல் ஆடுவது போல் அசையவும். இவ்வாசனம் செய்வதால் தொப்பையும் உடல் எடையும் குறையும், மலச்சிக்கல் நீங்கும். தொப்புளை சுற்றியுள்ள 12 நரம்புகளும் அதிக ஊக்கம் பெறுவதால் அதிகமான பிராணசக்தியை பெறுகின்றன. குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இவ்வாசனத்தை தினந்தோறும் செய்து வந்தால் சர்க்கரை நோய் நாளடைவில் குறையும். ஸ்ரீ குருப்யோ நமகா.